டிடி ஹெச்பி அம்மோஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னு அம்மோ கிட்டே கேட்டுடலாம். அம்மோ, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவை யூஸ் பண்ணி ஒரு தயிர் கிச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க, அந்த தயிர் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றியாச்சு. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதோட 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கணும். தீயையும் மிதமான அளவில் வச்சுக்கிறது நல்லது. ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போது இந்த ரவையை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துவோம். இதில் கடலை பருப்பு போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சு. கடலை பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் இதில் சேர்த்துடலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடலை பருப்புக்கு பதிலாக வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே 1/6 வரமிளகாய் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 5 பங்கு அளவுக்கு தண்ணி வைக்கிறதுனால நமக்கு அந்த கிச்சடி வந்து வரட்டி மாதிரி இருக்காது. கிச்சடி வந்து நல்ல இலக்கமாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். மொத்தமாக போட்டுட்டால் கட்டி தட்டிடும். ரவையை நல்லா வறுத்துருந்தாலும் கட்டி தட்டாமல் அருமையாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எல்லார் வாழ்க்கையிலும் சந்திக்கிறதும் தான். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அடுத்த மனிதர்களால் நம்ம தேடி வரும் பிரச்சனை, குடிமகன்களால் குடும்பத்தில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லிகிட்டே போகலாம். சிலரை வந்து வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, எதிர்நீச்சலும் போடுறாங்க, கரையும் சேர்ந்துடுறாங்க. நிறைய பேர் அந்த பிரச்சனைகளின் தாக்கத்தினால மனமுடைஞ்சு போய் மரணம் ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதனால் அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடிவெடுத்துடுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இதில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தப்பான முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகே, கிச்சடி இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். நல்ல தண்ணி வற்றி இந்த லெவல் வருவரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தயிர் கிச்சடிக்காக ரவை ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். தயிர் கிச்சடி வந்து இலக்கமான நிலையில் இருக்கணும். அதுவரையிலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த தருணத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். கூடுமான வரையில் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கின கடனுக்கு ஒட்டுமொத்த குடும்ப நபர்களையும் நான் கூசாமல் அசிங்கமாக பேசிடுவாங்க. இதனால் நிறைய குடும்பங்கள் தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. தயவு செய்து கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. கடின உழைப்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நாமும் நினச்சதை வந்து சாதிக்க முடியும். அதனால் மனம் தளராதிங்க ஒருபோதும். தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான். உங்களோட பேசிக்கிட்டே நான் வந்து ரவை கிச்சடி செய்து முடிச்சிட்டேன். இந்த ரவை கிச்சடியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே மாதுளை முத்துக்களையும் மேலே தூவிக்கலாம். மல்லித்தலையும் மேலே வச்சிடலாம். ஊறுகாயும் வச்சாச்சு. சூப்பரான ரவை தயிர் கிச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயிர் கிச்சடி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ரவையை யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா, நீங்கள் செஞ்சு காட்டின இந்த ரவை கிச்சடிக்காக ரொம்ப நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி ரவை கிச்சடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.